இப்படி சிரித்த முகமாக ராதா இளையராஜாவை பார்க்க வேண்டுமா? போட்டு என் போட்டோ போட்டு ராதா ரவி பக்கத்தில் இருக்கிறார், அந்த பெருமை எனக்கு. அதே மாதிரி நரசிம்மராவ் போனேன், இந்த நடேசன் விஷயமா பார்க்கறதுக்காக பிரதம மந்திரி அவர், அவர் சிரிக்கவே மாட்டார். ஷால் போட்டேன் பார்த்தேன், என்னென்னமோ பேசி பார்த்து தெலுங்குல பேசணும்னா எனக்கு கஷ்டம், ஏன்னா எனக்கு தெலுங்கு தெரியும். நான் பிறந்து வளர்ந்தவர்கள் தமிழ்நாட்டில், சோறு போடுறது தமிழ், அதை விட்டுட்டு நான் எப்படி தெலுங்கு பேச முடியும் அப்படின்னு நான் இருந்தேன். பார்த்தேன், கடைசியில் சொன்னேன், ராதா ரவி சன் ஆஃப் எம்மா ராதா. அவர் ஒன்று மை ஃபாதர் ஒன்லி ஷார்ட் எம் என்ஜி ராமச்சந்திரன் சொன்னார். இந்த அடையாளம் சொன்னவனை தான் சிரிச்சார் அவர், ஆன்ல கேட்கணும், அதை விட்டுட்டு சிரிச்சார் அவர் மனுஷன். அதுக்காக சொல்கிறேன், அதனால் எதுக்கு சொல்கிறேன்னா, எங்களுக்கெல்லாம் வந்து இப்போ ராமராஜன் சார் வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து எனக்கு பெரிய மதிப்பு என்னென்னா, எங்கள் பேரில் இல்லைன்னு கூட சரத் சார் சொன்னார், அவர் முகத்தில் இருக்கிறது அப்படின்னு. வேலை போடாத தப்பு தானே, அது வந்து எங்களை கூப்பிட்டாங்க. இப்போ என்னை வந்து ராஜேஷ் சார் கூப்பிட்டாரு, அவர் எனக்கு வக்கீல் வருது, நான் வந்து தான் ஆகணும். இல்லை இல்லை, கேஸில் இப்படி பேசுகிறவர் இப்படி திருப்பினாருன்னா நான் விட்டுருக்கேன், அதனால் நான் கவனம் வந்தேன். அவங்க சொன்னதெல்லாம் சட்டம் இல்லை சார், இப்படி தான் சார் ஜட்ஜி விட்டு, இப்படி ஜட்ஜி இப்படி தான் சார்னா நம்ம என்ன செய்ய முடியும்? சரி, தலையாட்டிக்க வேண்டியது என்ன, சபரிமலைக்கு இப்போ பிள்ளைக்கு போகலாம்னு சொல்கிறாருல்ல, அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. அதுக்காக போய் ஜட்ஜி போய் சபரிமலை போயிட்டு வரணும் சொல்ல முடியும், அதை பற்றி சொல்ல. அது மாதிரி அவங்க அவங்க கையில் நம்ம மாட்டிக்கிட்டு நிற்கணும். அதனால் அவர் சொன்னவுடனே நான் வரானேன்னு சொல்லிட்டேன். இல்லை, அவர் அதுக்கு மேலே ஒரு சந்தோஷமான விஷயத்தை சொன்னார். ராமநாதன் சொன்னதுக்கு மூணு பேர், ஒன்று அண்ணன் இளையராஜா அவர்கள், அடுத்தது சரத்குமார் வர்மா, அப்புறம் ராதாரவி வர்றோம் கேட்டார். அதில் தான் பெருமைப்பட்டேன். பரவாயில்ல, நம்மளை ஏதோ உண்மையே சொல்கிறேன், முதல் முறையாக இவ்வளோ புது பெரிய ஆளுங்க எனக்கு ஷால் போட்டிருக்காங்க. இங்கே நான் நிறைய ஷால் வாங்கியிருக்கேன், வேறு இடத்துல வாங்கியிருக்கேன், இங்கே இல்லை. இருந்தாலும் இப்போ அண்ணன் ராமநாதன்னால தயவுனால நம்ம வந்திருக்கோம். ஏன்னா ராஜா அண்ணன் வந்து சாதாரணமான ஆள் அல்ல, இந்தி பாட்டை கேட்டுக் கொண்டிருந்த தமிழ் ரசிகர்களை தமிழ் பாட்டை கேட்க வைத்த மனிதன். அதனால இப்ப என்னென்ன கோளாறுலாம் நடந்துருக்கு, அதை பத்தி நான் பேசக்கூடாது. நான் ரொம்ப சாதாரண மரம், அவர்கள் ராஜா நல்லா கட்டி முடித்த கோபுரம் நான் குவிந்து கிடக்கும் செங்கல் தான், அதற்காக சொல்றேன். இருந்தாலும் சரத்குமார்லாம் சொன்னார், எப்படி என்ன பேசுறது எது பேசுறது, இப்படி இவ்வளோ உதவி செஞ்சிருக்காங்க. அழைப்பிதழில் பேர் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. அழைப்பிதழ் என்றால் என்ன தெரியுமா? அழைப்பு இதழில் மட்டுமே இருப்பதுதான் அழைப்பிதழ். ஆமாம், வெறும் உதட்டளவில் கூப்பிட்றது தான் அழைப்பிதழ், உள்ளத்தில் இருப்பது வேறு. அதனால் நீங்களும் நானும் உள்ளத்தில் இருக்கிறோம் என்பதற்காக சொல்லிக் கொள்கிறேன். அதனால் எனக்கு அதெல்லாம் வருத்தமான விஷயங்கள், நல்ல விஷயத்துக்கு வரும். நான் சொல்கிறேன், நான் லயன்ஸ் கிளப்ல வந்திருக்கேன், நல்லா சொன்னேன். ரோட்டேரியன்ஸை எனக்கு ரொம்ப பிடிக்கும், நான் ரோட்டரி கிளப் வரலான்னு சொன்னேன். அப்போ ஒருத்தர் சொல்லிட்டார், வேணாம் சார், உங்களுக்கு இதுக்கு ஒத்து வராது சார், ஏன்னா நான் டைமிங் ரொம்ப பார்ப்பேன், இந்த கிளப்பில் அவ்வளோ டைமிங் கிடையாது, 7 மணின்னா 8 மணிக்கு தான் ஆரம்பிப்பாங்க, ஆனால் ரோட்டரி கிளப் மட்டும் நான் டைமிங்கில் ஆரம்பித்தேன் சார். நான் இங்கே இருக்கேன்றதுக்காக சொல்லலை, எனக்கு எந்த பயமும் கிடையாது, எனக்கு ஒன்றும் யாரும் செய்யவும் முடியாது. ஆனாலும் 7 மணிக்கு ஆரம்பித்தார். அந்தளவுக்கு நான் ரொம்ப பாராட்டுறேன். அது என்ன, இப்போ ராமநாதன் பற்றி என்ன சொல்லணும்னா, அவர் இதுக்கெல்லாம் கூப்பிட்டார் ரொம்ப சந்தோஷம், படத்தில் நடிக்க கூப்பிடல, அதான் தொண்டை நான் இது போட்டு உடச்சிடுவேன். நான்
ஏன்னா இந்த ஃபங்க்ஷனுக்கு என்ன கூப்பிடுறாரு, கொஞ்சம் படத்துலேயும் கூப்பிட்டுருந்தா நல்லா இருந்திருக்கும். ஏன்னா ஒரு வாட்டி படம் எடுத்தார், அதுக்கப்புறம் எடுக்கவே கூடாது கும்பிட்டு போட்டாரு. அதனால் கும்பிட்றதுக்கு முன்னாடி நம்மளை போட்டுருந்தாருன்னா நமக்கு ஒரு சந்தோஷமாக இருக்கும். இருந்தாலும் அண்ணனுடைய எல்லா ஃபங்க்ஷன்லையும் போய் கலந்துக்குவேன் நான், அவர் பிறந்த நாள்லாம் போய் கலந்துக்குவேன். நல்ல மனிதர், இவ்வளோ பெரிய விஷயம் செஞ்சுருக்காரு. இந்த ரோட்ரீட்டில் இப்போ வந்த உடனே ராஜன் சொன்னது உண்மை, இவ்வளவும் தெரிஞ்சது எனக்கு இப்போ தான் பார்த்தோன்னே தெரிஞ்சுது. பாரு அத்தனை அரசியல் தலைவர்களோடு இருந்திருக்காரு ஐயா, அப்போ அரசியலே இல்லாமல் இருந்திருக்காரு இல்லையா, அதே ஒரு பெரிய விஷயம், ரொம்ப கஷ்டமான விஷயம். ஏன்னா கடவுள்கிட்ட போய் ஒருத்தன் கேட்டான், என்னடா வர வேணும்னா, எனக்கு எல்லாருக்கிட்டேருந்து நல்லதுன்னு வர வேணும், படுத்து அது எனக்கே அந்த வரம் கிடைக்கல, நீ ஏண்டா என்ன கேட்குற விஷயம் கடவுள். அது மாதிரிலாம் இருக்கிற நேரத்தில் எல்லோருக்கும் நல்லவனாக இருக்கும் அண்ணன் ராமனார். ஏன்னா ஒரு சின்ன விஷயத்தை புரிஞ்சு சொல்லி முடிச்சுக்கிறேன், ஏன்னா ரொம்ப நேரம் பேசுகிறேன். அந்த ரோட் வீட்டில் டைம் நீடிக்கும், அதுக்காக ஏன்னா நம்மளெல்லாம் கூப்பிடக்கூடாது. ஏன்னா லைன்ஸ் கிளப்பில் கூப்பிட்டு ஒருத்தர் ரெண்டு கவர்னர் மாறிட்டாங்க. ஆமாங்க, பேசிக்கிட்டே இருந்தேன் நான், அவங்க சிரிச்சுக்கிட்டே கேட்டுக்கிட்டே இருந்து ரெண்டு கவர்னர் மாறிட்டேன். ஒருத்தர் கவர்னர் கூப்பிடும் போது இல்லை சார் நீங்கள் கவர்னர் இல்லை, அவர் கவர்னர் ஆகிட்டார் சார். அதனால் எதுக்குன்னு சொல்லுங்க, நம்ம சிரிச்சுக்கிட்டே சார் சிரிச்சுக்கிட்டே இருக்கணும், சந்தோஷமாக இருக்கும். இது வியாதி போகும்னு சொன்னாங்க சொல்லுவாங்க, வியாதி எல்லாம் எனக்கு கிடையாது. நம்ம சிரிச்சுக்கிட்டு இருக்கணும் லைஃப்பில், ஏன்னா வெரி ஷார்ட் ஜேர்னி, நமக்கு வெரி ஷார்ட் ஜேர்னி இஸ் ஷார்ட். அதுக்குள்ளே எவ்வளோ சந்தோஷமாக இருக்க முடியுமோ அவ்வளோ நேரத்தில் சந்தோஷமாக இருக்கணுன்றதுக்காக தான் சொல்கிறேன் நான். இந்த ராமநாதன் அவர்களுக்கு என்னென்னா, இந்த வயசில் வந்து விஷ்ணுவை கும்பிடுவர்களுக்கும் சிவன் கும்பிடுவர்களுக்கும் ஒரு பெரிய ஒரு தகராறு நடந்துகிட்டு இருக்குது. நீ என்னடா பட்டையை இப்படி போடுற, இப்படி போடும்போது எப்போ பேர் இப்படி இப்படி இப்படின்னு இல்லை இல்லைன்னு சொல்கிறேன். இன்னொருத்தன் சொல்கிறான், ஆ நீ மாத்திரம் இப்படி நாமம் இல்லையா, இப்படி 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 இப்படின்னு சொல்கிறடா, வேணாம் வேணாம்னு சொல்கிறேன். சண்டை, இப்படி போடுறது பெருசா இப்படி போடுறது பெருசான்னு சண்டை. சாமியார் வந்தார் ஒருத்தர், அவர்கிட்ட கேட்டாங்க, ஏன் சாமி இப்படி போடுறது பெருசா இப்படி போடுறது பெருசானு. அதுக்கு அவர் சொன்னார், இப்படி போடுவதும் பெருசல்ல, இப்படி போடுவதும் பெருசல்ல, இப்படி போடுவது தான் பெருசுன்னு சொன்னார். அந்த இப்படி போடுறதுனால தான் இன்னைக்கு ராமநாதனுக்கு இப்போ கலியுக கர்ணன் பட்டம் கொடுத்து இங்கே கூப்பிட்டேன். ஏன்னா இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை, அவர் ஃபோட்டோ பார்க்கும்போது நான் உண்மையிலே சொல்கிறேன், அம்மாவோடலாம் இருந்திருக்கார். ஆனால் இந்த ரோட்டில் மேடையை பார்த்து மறக்க போயிட்டு, இந்த ரோட்டில் மேடையை பார்த்துட்டு எனக்கு ஒரே சந்தோஷம், கூப்பிட்டு கூப்பிட்டு நிற்க வச்சு பேச வைக்கிறாங்க. நான் வந்து அதிமுக மீட்டிங்கில் போனதுக்கப்புறம் இப்போ தான் பார்க்குறேன், சேரே இல்லாத ஒரு மேடை. அது அம்மாவை மட்டும்தான் வச்சாருக்கணும், மற்றவங்கள நின்றுட்டு தான் இருக்கணும். நாங்கள்லாம் ரோட்டரி கிளப்பும் அப்படியே ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா அந்த மாதிரி தான் அப்படி நம்மளும் போய் பண்ணுறாங்க. இல்லைன்னா ராஜன்கிட்ட சேர் போடுவோம் நான் எதிர்பார்த்துட்டு உட்காந்துட்டு இருக்கேன், மூணு நாலு சேர் போடுவாங்க போல இருக்கு, நம்மளை கூப்பிடுவாங்கன்னா வா 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 வான்னு பொட்டிக்கிட வியாபாரம் மாதிரி ஆயிடுச்சு. நாங்கள் அதனால தான் இருந்தாலும் ரொம்ப சந்தோஷமான விஷயம். இந்த அரசியல் என்னென்னா, எங்கள் அப்பா சொன்ன மாதிரி 1947 ரத்த கண்ணீரில் சொன்னார் அவர், அவளுக்கு ஒரு கட்சி, அவடவனுக்கு ஒரு தலைவர், 10,000 பட்டி போட்டாலும் பிளகாச்சு ஏண்டா நாட்டை கெடுக்கிறீங்கன்னு அப்போ சொன்னாரு. இப்போ நடக்குதுன்னு வச்சுருங்க, நான் அதை பேச வரையா. அவங்கவுங்க கட்சி ஆரம்பிக்கவே பயப்படுறாங்க, ஏன்னா கொடி கலர் கிடைக்கல, என்ன கலர் இருக்கிறது, மொத்தம் 7 கலர் தானே, இப்போ 7 கலர் தானே, எல்லாம் போயிடுச்சு. முதல்ல வந்தவங்களாம் எடுத்துகிட்டு போயிட்டாங்க கலர், இனிமேல் கலர் கிடையாது. அவங்க அதனால் யோசிக்கிறாங்க, கட்சி ஆரம்பிக்கலாம்னா கொடிதான் கிடையாது அவங்க, அதனால் யோசிக்கிறாங்க. அதெல்லாம் நல்ல விஷயந்தான், அதெல்லாம் தப்பு கிடையாது. இருந்தாலும் இப்படிப்பட்ட ஒரு குழப்பமான நிலையில் அன்னைக்கு எந்த பக்கமும் இல்லாமல் கொஞ்சமாக காங்கிரஸ்லேருந்து வந்துட்டாருன்னு சொன்னாங்க. அதெல்லாம் நல்ல நல்ல நாளில் வந்துட்டாரு, இல்லை அது வேறு விஷயம். நான் அதை பற்றிலாம் நான் பேச இருந்த பெரிய அரசியல் அதை பற்றிலாம் நான் பேசுறேன். இருந்தாலும் நான் கூப்பிட்ட ராஜேஷ் சாருக்கு சரி, ரவி சாருக்கு சரி, தலைவர்கள்லாம் அவங்களுக்கு சொல்கிறேன், இந்த ரோட்டிலைக்கு வந்தீங்க ஷால் போட்டீங்க சந்தோஷம், இந்த ஒரு ஏதோ ஒரு மொமெண்ட் ஒன்று கொடுத்தீங்க, இந்த சென்னை மித்ரான்னு போட்டு கொடுத்தீங்கன்னா வீட்டில் போனால் பொண்டாட்டிக்கிட்ட பெருமையா. நான் போய் என்ன செய்வேன், போயிட்டு இவ்வளோ நேரம் கழிச்சு எங்கே போயிட்டு வந்தீங்க, ஐ வென்ட் டு இந்த ரோட்டரி கிளப், இங்கே ரோட்டரி கிளப் போன ஒரு அடையாளமே ஒன்றுமே இல்லையண்ணா. இல்லை மேம் மொமெண்ட்டை கொடுத்தாங்க, வண்டியில் விட்டுட்டேனா விடுவாங்களா, சாலை காமிச்சா இது மாதிரி 150 சேல் நம்மகிட்ட இருக்கு போங்கன்னு சொல்லி. அதனால் அடுத்த தடவையாவது ஏதாவது மொமெண்ட்டை கொடுங்க.
மித்ராலேருந்து வாங்கிட்டு போறோம் என்ன அபிராம ராமநாதன் போய் வீட்டில் போய் கொடுக்கும்போது பாப்பா பசங்கிட்ட சொல்லுவார், எனக்கு வந்து கல்லூரியில் கர்ணன்னு மித்ராலேருந்து கொடுத்தாங்கன்னு அவர் பெருமையாக சொல்லுவார். இவர் ராஜா போய் சொல்லுவார் பெருமையா, நம்ம யாருக்கிட்ட போய் சொல்றது இல்லை இருந்தாலும் அடுத்த தடவை கொடுங்கன்னு சொல்லி அதோட கூப்பிட்டா சொல்லுங்கன்னு சொல்லி. ஏன்னா ரொம்ப பேர் பயப்படுறாங்க, ராஜா ஐயோ அவங்க இருக்கிறத பிற சொல்லிடுவாங்க. நான் இருக்கிறத சொல்ல உண்மையை சொல்கிறேன், உண்மையை சொல்கிறது தான் பல பேருக்கு இருக்கிறத சொல்கிற மாதிரி இருக்குது என்று சொல்லி எனக்கு இப்படி வாய்ப்பு கொடுப்பது. நான் இளைஞர்களுக்கு ஒன்றோடு சொல்லிக்கொள்கிறேன், எப்மே ஐ எம் டெல்லிங் திஸ் மெசேஜ், தயவுசெய்து தாய் தந்தையரை முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாதீர்கள். எந்த நாட்டில் முதியோர் இல்லம் இல்லையோ அங்கே தான் மனிதாபிமானம் இருக்கும் நாடு என்று அர்த்தம். அதையெல்லாம் வச்சுக்கேன். இப்போ சரத் சார்லாம் வந்து அவங்க அம்மானா கடைசி வரைக்கும் அவங்க அம்மா அப்படியே இருந்தார், நான் வந்து கடைசி வரைக்கும் இருந்தோம். இன்னைக்கு நல்லாயிருக்கும். புரட்சித் தலைவர் வீடு போய் பார்த்தீங்கன்னா தாய் வீடுன்னு வச்சுருக்காரு. எங்கள் நடிகர் தலைவர் வீடு போய் பார்த்தீங்கன்னா அன்னை இல்லைன்னு வச்சுருக்காங்க. ஜெயலலிதா வீடு போய் பார்த்தீங்கன்னா வேதா நிலையம்னு வச்சுருக்காங்க. கலைஞர் வீட்டுக்கு போனால் அஞ்சுகம் இல்லைன்னு வச்சுருக்காங்க. எல்லாருமே அவங்கவுங்க தாயுடைய பேர் தான், இப்போ எங்கள் வீட்டில் எங்கள் அம்மாவுடைய பேர் தான் வச்சுருக்காங்க. அதனால் தாய் தந்தையரை தயவுசெய்து முதியோர் இல்லத்தில் சேர்த்து விடாது. மூணு விட்ட ஒரு நேரம் பேசுவோம், நல்ல நல்ல விஷயமா அவங்க சொல்லான்னு நினச்சேன். பட் நல்ல விஷயங்களை கேட்கும் அளவில் நானும் இல்லை, சொல்லும் அளவில் நானும் இல்லை. ஏன்னா நானும் கொஞ்சம் அவசரமாக போகிறதுனால எல்லா பாராட்டும் அவங்க ஐயா ராமநாதன் சார் அவர்களுக்கு அவர் மனைவியோட வர. பெரிய விஷயம் என்னென்னா நானும் எத்தனையோ வருஷமாக பார்க்குற டச்சு இந்த அம்மாவோட மட்டும்தான் வராது. இல்லைம்மா இல்லைம்மா உண்மையிலே இல்லை, நான் ஒரு பெரிய கட்சி தலைவரை பார்த்துக்கிட்டே இருக்கேன், ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொன்று இதாக கூட அவ்வளோத்தோட வர அது மாதிரிலாம் இல்லாமல் ஐயோ சந்தோஷமாக இருக்கு. ஏன்னா எங்கப்பா இருக்குமே தனியாக தான் போவார், அவர் போகணும்னு யாரோட நினச்சிட்டாருண்ணா, அது பெரிய ரேஷன் கடை மாதிரி கூட்டம், அதனால் போகிறதில்லை. அதுதான் சொல்கிறேன், அதனால் சும்மா சந்தோஷத்துக்காக சொல்கிறேன். ரெண்டு பேரும் பார்க்கும்போதெல்லாம் எனக்கு வந்து தாய் தந்தையை பார்த்த ஞாபகம்னா எனக்கு பெரிய சந்தோஷம். நான் எப்பவுமே வருவேன், ஃபங்க்ஷனுக்குலாம் வந்திருக்கேன், என்ன ஒரு அடையாளம் தெரிஞ்சிருக்காது அப்போ இப்போ கொஞ்சம் தெரியும். ஏன்னா ராதா ரெண்டு அடிக்கடி ஏதோ ஒரு அக்கப்பூரில் வரல, அதனால சொல்கிறேன் நான். ஏன்னா நான் வந்து எந்த பெண்களுக்கும் எதிரி கிடையாது, படத்தில் அப்படி தான். ஏன்னா என்னை பார்த்த ப்ரொடியூசர் வந்து நல்லா கெடுடான்னு சொல்லி தான் பணம் தரேன், நல்லா வாழவையின்னு எனக்கு பணம் தரல. எனக்கு சம்பளம் யார் கொடுக்குறாங்கன்னா என் முதலாளி, அந்த முதலாளிக்குத்தான் நான் வசதி எப்பவுமே உதவி செய்யும் என்று சொல்லி என்னை ஐட்டமிக்கு என் குடும்பத்தின் சார்பாகவும் திராவிட இயக்கத்தின் சார்பாகவும் நன்றியை கூறி விடைபெறுகிறேன் என்று.